அதாவது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேனா மனசுல ரெண்டனோ இருக்கணும். ஒன்னு பார்த்துட்டேனா மனசுக்கு நிம்மதி, இன்னொன்னு செல்வம். சார் நிம்மதியும் செல்வமும் இருந்ததுனா ஒரு பெரிய வரப்பிரசாதம் சார். இது கிடைக்கிறது தான் சார் இன்னைக்கு பெரிய விஷயமா இருந்துருக்கு. சார் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் மாற்றம் கிடைச்சதுனா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தா எனக்கு கொஞ்சம் மன நிம்மதி கிடைச்சா நல்லா இருக்கும். இதுக்காக என்ன பண்றது? அதுதான் இன்னைக்கு உண்டான ஆன்மீக தகவல். இது பிரத்யேகமா தாந்திரிக பிராயஸ்தம்னு சொல்லுவா. வீட்டில் செல்வங்கள் நினைக்கிறதுக்கு மகாலட்சுமி நிலைத்திருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதே மாதிரி மனசில் ஒரு நிம்மதி வேணும். இதற்கு உண்டான ஒரு அற்புதமான பலாபலன்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் உங்கள் பூஜை அறை இருக்கும் இல்லையா? இந்த பூஜை அறையில் மகாலட்சுமி பூஜை, இந்த பூஜைகளை நீங்கள் ரொம்ப விசேஷமாக பண்ணிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி வேங்கடநாதர், அதாவது வெங்கடாஜலபதி சுவாமியும் மகாலட்சுமி படமும் வீட்டில் வச்சுருந்தேன். வெங்கடாஜலபதி சுவாமியில் ஹிருதயத்தில் மகாலட்சுமி இருந்தா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறோம், மல்லி புஷ்பத்தை கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இந்த மல்லி புஷ்பம் குறைஞ்சது ஒரு 108 புஷ்பங்கள் இருக்கிற மாதிரியோ அல்லது கொஞ்சம் நிறையா புஷ்பங்கள் இருக்கிற மாதிரியோ வாங்கிக்கோங்க. பச்சை பால், அதாவது பசும் பாலாக இருக்கணும். அந்த பசும் பாலை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சுத்தமான பாத்திரம், அந்த பாத்திரம் நம்ம எதுக்குமே உபயோகிக்கக்கூடாது. புது பாத்திரமாக இருந்தால் இன்னும் ரொம்ப விசேஷம். அதில் அந்த பச்சை பாலை போட்டுண்டு அந்த புஷ்பத்தை லேசாக ஜலத்தில் கழுவி அந்த பச்சை பாலில் அந்த புஷ்பத்தை போட்டுடணும். கொஞ்சோண்டு பால் இருந்தால் போதும், ரொம்ப நிறையா இருக்க வேண்டாம். ஒவ்வொரு புஷ்பமாக எடுத்து சுவாமியினுடைய நாமத்துக்கு, சுவாமியினுடைய பாதத்தில் முடிஞ்சால் குங்குமத்தை தொட்டும் மஞ்சளை தொட்டும் கூட நீங்கள் அழகாக இதை அர்ச்சனை பண்ணிக்கலாம். நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை மனசார பண்ணும்போது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஓம் வரப்பிரதாய நமஹ, ஓம் வரப்பிரதாய நமஹ, ஓம் பக்த வத்சலாய நமஹ, ஓம் பக்த வத்சலாய நமஹ, ஓம் ஆகாஷ ராஜவரதாய நமஹ, ஓம் ஆகாஷ ராஜவரதாய நமஹ. இந்த மாதிரி வரப்பிரசாதத்தை தள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மூன்று மந்திரத்தை சொல்லி மனசார வேண்டி ஒவ்வொரு புஷ்பத்தையும் இந்த ஒரு புஷ்பத்தை கையில் எடுத்துட்டு இந்த மூன்று மந்திரத்தை சொல்லணும். சொல்லி மஞ்சள் குங்குமம் தொட்டு சுவாமியினுடைய பாதத்துக்கு. இப்படி டெய்லி பண்ணலாம், இல்லை வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இல்லை திங்கக்கிழமை அனுஷ்டித்து பண்ணி பஞ்சாமிரதம் நிவேத்தியம் பண்ணி தீபாராதனை காமிச்சு பாருங்க. பெரும் சந்தோஷம் உங்களுக்குள்ளே கூடி வரும், மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி தேடி வரும். அர்ச்சனையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த புஷ்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமத்தை நெட்டியில் இட்டுக்கோங்க, வீட்டிலையும் இட்டு விடுவோம். தொழில் ஸ்தாபனங்கள் இருங்க, வீட்டில் முன்னாடி இட்டு விடுங்க. நல்ல மாற்றங்கள் இருக்கும். மனசை நிச்சயமாக இந்த காரியத்தை பெருமாள் எனக்கு பண்ணி கொடுப்பார்ன்னு நினச்சி பாருங்கள். நல்ல மாற்றம் வரும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைபெறுவது ஜோதிஷாச்சார் ஜோதிஷகலாரத் மகேஷ். வேல்வேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.